ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஜெயிலர் படத்துக்கு தடை விதிக்க கோரி பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெயிலர் படத்தோட காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு யார் வந்து யூஸ்லாஷே வந்து சான்றிதழ் கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா சென்சார் போர்டுக்கு மறுபடியும் அனுப்பணும். மறுபடியும் அந்த காட்சிகள்லாம் வந்து அவங்க சரி செஞ்சு அந்த காட்சிகள்லாம் கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த யூஸ்லாஷ் கொடுக்கணும். இல்லை இதே காட்சிகள் தான் வந்து அவங்க வந்து மறுபடியும் ஸ்க்ரீன் பண்ண போறாங்கனாக்கா அதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மக்கள் கட்சி தலைவர் எம்எல் ரவி என்பவர் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போட்டிருக்காரு. இந்த வழக்கு வந்து அநேகமாக மண்டே இன்னைக்கு விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ் ஓடினது. ஆனால் அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா இப்போ வந்து போட்டுறக்கூடாது. இதை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாருனா ஓரளவுக்கு அவருக்கும் ஏதாவது காசு கிடைச்சிருக்கும், ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ யாருமே சீண்ட மாட்டாங்கன்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன்னா பணம் வந்து 500 கோடி வருஷத்துக்கு மேலே போயிருந்தது. இன்னும் இது மண்டே இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் வர நேரத்துலலாம் அது 600 கோடி தாண்டிடும். அதுக்கப்புறம் வந்தால் என்ன வராட்டினா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம மைண்ட் செட்டு. ஆனால் இதை விட சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஜெயிலர் படத்தோடைய வசூலை கேட்டால் வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஆனால் அந்த வசூலை கண்டிப்பாக லியோ படம் வந்து பீட் பண்ணிடும். லியோ படம் தான் வந்து 1000 கோடி வசூலை கொடுக்க போகுது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடசட்டியெல்லாம் வந்து தேய்ச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவி ரெடியாக வந்து நெருப்பெல்லாம் போட்டு பற்ற வச்சு ரெடியாக சூடு பண்ணி வச்சுருக்காங்க ஒருத்தவங்க. அது வலைபேச்சி தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெயிலர் படத்தோடைய ப்ரீ ரிலீஸை பற்றி ப்ரீ பிஸ்னஸை பற்றி இது வரைக்கும் ஒரு வீடியோவும் போடல. ஜெயிலர் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் பற்றி இது வரைக்கும் வாயே தெரியல. எந்த இன்டர்வியூ கேட்டாலும் ஆனால் படம் அது நல்லா தான் ஓடுது அவ்வளோதான். அதை தாண்டி அதோட கலெக்ஷனோ இல்லை அதோடைய அந்த வசூல் ரெக்கார்டு பிரேக்கு பற்றியோ எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க. பிஸ்மியாக இருக்கட்டும் இல்லை ஆனந்தனாக இருக்கட்டும், இன்னொரு கட்டத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம போன வீடியோவில் பேசும்போது தான் ஏன் அந்த படம் ஓடுதுன்னு தெரியல. மக்கள் போனால் போகுதுன்னு பரிதாபப்பட்டு வராங்க. அஜித் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை ஓட வச்சாங்கன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னா எப்படியாவது இந்த ஜெயிலர் படத்தோடைய வசூல் வந்து லியோ படம் பிரேக் ஆகிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து இப்போலேருந்தே மக்கள் மனசில் வந்து ஒரு ஆழமாக வந்து பதிய வச்சிடணும். ஆமாம் கண்டிப்பாக ஜெயிலர் படம் தான் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, லியோ தான் செமையை ஹிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு மென்டாலிட்டி மனசில் வந்து திரும்ப 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 அந்த ஒரு பொய்யை சொல்லிகிட்டே இருந்தாக்கா மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும் தெரியுங்களா. அந்தமாரி இப்போலேருந்தே அந்த வடசட்டியை சுட்டு ரெடி பண்ணி வச்சிருவோம். வடை அந்த டைம்ல போட்டாக்கா சுட முடியுமோ சுட முடியாமல் போயிடுமோ, அதனால இப்பிலிருந்தே வச்சிருவோம். ஜெயிலர் தான் 1000 கோடி, ஜெயிலர் தான் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு, ஜெயிலர் தான் வந்து சாரி லியோ படம் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு, லியோ படம் தான் வந்து 1000 கோடி, லியோ படத்தோடைய வசூல் வந்து ஜெயிலர் படத்தை வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்றது இப்பிலிருந்தே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன் ஃபேன்ஸுக்கெல்லாம், இப்போ நம்ம தலைவரோட படம் என்னென்ன ரெக்கார்டு வைக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ஜோனில் என்னென்ன ரெக்கார்டு வச்சிருக்குன்றதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுங்க ஒரு டைரியிலையாவது. அந்த டைமில் வந்து இன்னும் 2 மாதம் கழிச்சு வந்து இல்லை இவ்வளோதான்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் அதையே நம்பிட்டு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் அடித்து பேசணும். கேரளாவில் 45 கோடிக்கு மேலே போயின்னு இருக்குது, கர்நாடகாவில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது, ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது 2.0 படம் தான், 85 கோடி, நம்ம படம் இப்போ 66 கோடி தாண்டி போயின்னு இருக்குது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதாங்க நீங்கள் அந்த டைமில் வந்து அடித்து பேச முடியும். இல்லைனா 40 கோடி தான் இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொன்னால் அதையும் நீங்கள் நம்பிட்டு உட்காந்து நிற்பீங்க.